வணக்கம். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்ரராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். இரண்டாயிரத்தி 2023 ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. 2023 ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் பல சிக்கல்கள் காணப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாதிப்பிற்கு உள்ளான மாணவர்களின் பெற்றோர்கள் அமைப்பு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கோ தீர்வு வழங்கும் வகையில் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளிகள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சபாநாயகர் கடுமையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு தீ வைக்க வேண்டும், 225 உறுப்பினர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என இளைஞர்கள் குறிப்பிடுவதை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படுகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டயான கம்பகியை தொடர்பில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாட்டை நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானித்துள்ளார்கள். தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் தக்க பதிலடி கொடுப்பார்கள். நாட்டு மக்களுக்கு அரசியல் ரீதியில் இனிவரும் காலங்களில் மாறுபட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு தீ வைக்க வேண்டும், 225 உறுப்பினர்களையும் விரட்டியடிக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு கடந்த ஆண்டு தோற்றம் பெற்றது. இளைஞர்கள் மத்தியில் இந்த நிலைப்பாடு காணப்படுகிறது. நாடாளுமன்றம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள தவறான நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறுக்கத்தக்க வகையில் செயற்படுகின்றார்கள். முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டார் நாயக் நாடாளுமன்றத்தில் கௌரவத்தை பாதுகாக்க ஒரு சில நேரங்களில் கடுமையான தீர்மானங்களை எடுத்தார். ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு ஒன்று அதன் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயற்பட்டார். ஆகவே தற்போதைய நாடாளுமன்றம் குறித்து மக்கள் மத்தியில் நல்லதொரு நிலைப்பாடு கிடையாது. ஆகவே சபாநாயகர் கடுமையாகவும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் என பாட்டாளி சம்பிக்கிறனவக்க தெரிவித்துள்ளார். அறுபத்தோரு இலங்கையர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2021 அறுபத்தோரு இலங்கையர்களை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயன்ற மனித கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இந்திய தேசிய புலனாய்வு முகவரத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த நிலையில் 39 வயதான முகமது இம்ரான் கான் என்ற குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணைக்கமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக இந்திய தேசிய புலனாய்வு முகவரம் தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினரான ஈசான் என்ற இளைஞருடன் இணைந்து மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மினவாங்குட வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கட்டநாயக மினவாங்குட வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு ரக பேருந்து ஒன்று எதிர் திசையில் பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 19 மற்றும் 25 வயதுடைய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேவேளை நேற்று இடம்பெற்ற 3 வெவ்வேறு வாகன விபத்துகளில் மேலும் 3 பேர் உயிரிழந்தனர். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வாத்துவ பகுதியில் மற்றொரு பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது உந்துருளி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உந்துருளியில் பயணித்து 52 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். இதேவேளை தெஹிவத்த கண்டி மற்றும் அபுளாவு ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு உந்துருளி விபத்துகளில் 56 மற்றும் 75 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளனர்.
தென்மாகாணத்தில் பல பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்மாகாணத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்குரஷ, தெனியாய, மோலண்டியாய மற்றும் வளஸ்முல்லா ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை மூடுவதற்கு பிராந்திய கல்வி பணிப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் மழை காரணமாக வாத்தரை, கட்டப்பாள வீதிகள், கிரளிப்பான பகுதி தடைப்பட்டது. மொரமக நெலவு வீதியும் மொனராகல நகரத்திலிருந்து தடைப்பட்டதுடன் கிராம கோயா நிரம்பி வழிவதால் விடபத்திர பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளது. நெல்வளக்கங்கையின் மேல் மற்றும் மத்திய பகுதிகள் கணிசமான மழை பெய்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 24 மணி காலங்களில் பின்வரும் பகுதிகளில் கணிசமான அளவு வெள்ளம் ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. கெட்டப்புழ, பிழபெத்திர, பஸ்கொடு, அங்குருஷ, அத்ரலியா, மாலிபட, திகாகுட, மாத்திர மற்றும் தேவனபுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் நெல்வளக்கங்கை பெருக்கெடுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதே அரசாங்கத்தின் கொள்கை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதே அரசாங்கத்தின் கொள்கை எனவும், அனைவருக்கும் சம உரிமை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மீலாதுன் நபி விழாவில் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மீலாதுன் நபி விழா மன்னார் முசலி தேசிய பாடசாலை விளையாட்டரங்கள் நேற்று முற்பகல் இடம்பெற்றது. சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சும் முஸ்லிம் சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார். ஜனாதிபதியை முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார முறைப்படி மாணவர்கள் வரவேற்றனர். அதன் பின்னர் தேசிய மீலாதுன் நபி விழாவின் சிறப்புரையாற்றப்பட்டது. தேசிய மீலாதுன் நபி விழா 2023 நினைவு முத்திரை மற்றும் முதல் நாள் அட்டை வெளியிடப்பட்டதுடன் தமிழக அதிபர் ருவன் சந்திரகுமாரினால் ஜனாதிபதிக்கு முதல் முத்திரை மற்றும் முதல் நாள் அட்டை வழங்கப்பட்டது. தேசிய மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட விசேட நினைவு சின்னம் மற்றும் மன்னார் மாவட்ட வரலாறு நூல் ஆகியன ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. நபியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிசல்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். அத்துடன் மன்னார் மாவட்ட பள்ளிவாயல்களில் நீண்டகாலம் பணியாற்றிய மௌலவிமார்களுக்கு கௌரவ விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் பிரதேசத்திற்கு அளப்பரிய சேவையாற்றிய பேராசிரியர் மர்கன் கஸ்வில்லாவுக்கு நினைவு பரிசலும் வழங்கி வைக்கப்பட்டது. புத்தளம் பள்ளிவாயல் சம்மேளன தலைவரும் புத்தளம் மாவட்ட ஜம்மியத்துல் உலமா அமைப்பின் தலைவருக்கும் நினைவு பரிசல்கள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் சார்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசு வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சபை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக, ராஜக அமைச்சரும் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான், வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் குணா திலீபன், பௌத்த சபை அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சோமரெண்ண விதானபத்ரன, முஸ்லிம் சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் ஏ எம் வைசல் மற்றும் சமய தலைவர்கள், தூதுவர்கள், பாதுகாப்பு படை பிரதானிகள், பாடசாலை மாணவர்கள், பிரதேச மக்கள் என பலரும் பங்கேற்றனர். மன்னாரம டிஸ்ட்ரிக்ட் யுத்தேங் ஹானி லபுய பிரதேச ஏனிசா பே விசேஷம் மே வன்னி பிரதேசே ஏனிசா அவதங் வூவான் ஆபஹு பதிஞ்ச கருவீமே வடசாட்டஹான் அபி கிரியாத்ம கரகனேயானோ. நிகழ்வில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் மன்னார் மாவட்டம் அபிவிருத்தி அடையும் என நம்பிக்கை வெளியிட்டார். மன்னார் மாவட்டத்தில் வீதிகள் அமைப்பது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்றோம். அமைச்சர் பாராளுமன்றத்திலும் அதனை ஞாபகப்படுத்துகிறார். இப்பிரதேசத்தில் வீடுகளை நிர்மாணிப்பது போன்று கல்வியும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். மன்னார் நகரில் கல்வி சிறப்பாக உள்ளது. ஆனால் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் உள்ள கல்வி நிலை குறித்து திருப்தி அடைய முடியாது. இப்பிரதேசத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டத்தையும் திட்டமிட்டுள்ளோம். இந்தியாவுக்கும் மன்னாருக்கும் இடையில் கடல் போக்குவரத்து சேவையை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
காங்கிரசந்துறையில் ஆரம்பித்தோம், அடுத்து தலைவனாரில் ஆரம்பிக்கப்படும். இந்தியாவும் இலங்கையும் இணைந்த மின்சார கட்டமைப்பை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது இந்த மன்னார் ஊடாகவும் இடம்பெறும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இது வெறும் ஆரம்பம் தான். இதன் மூலம் எதிர்காலத்தில் மன்னார் அபிவிருத்தி அடையும். இந்த பகுதிகள் பசுமை பொருளாதாரம் மற்றும் பசுமை வலுசக்தி ஆற்றலுக்கான அதிக சாத்தியம் உள்ளது. இங்கு கிடைக்கும் சூரிய சக்தியை கொண்டு இப்பகுதியை மேம்படுத்த முடியும். புத்தளத்திலிருந்து மன்னார் வரை யாழ்குடா நாட்டின் ஊடாக முல்லைத்தீவு வரை அந்த வாய்ப்பு உள்ளது. இதன் மையமாக பூநகரி நகரை உருவாக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மன்னாரை சுற்றுலா மையமாக மாற்ற நாங்கள் விரும்புகின்றோம் என்று நாம் இங்கு நபிநாயகத்தை நினைவு கூர்வோம். நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய அதே கோட்பாடுதான் என்று இலங்கையில் உள்ளது. எனவே இந்த விழாவை தேசிய விழாவாக கருதுகின்றோம். அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதே எங்கள் கொள்கை. அனைவருக்கும் சம உரிமை வழங்குவதே எங்கள் நோக்கம். இங்குள்ள முஸ்லிம் மக்களுக்கு சில பிரச்சனைகள் உள்ளன. அரசும் அவற்றை தீர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நான் வங்குரோத்தாண்டு நாட்டை பொறுப்பேற்றேன். அங்கு வங்குரோத் நிலையில் இருந்து இன்னும் மீண்டு வருகின்றோம். எனவே அந்த பணியை முறையாக மேற்கொள்ள உள்ளோம். இஸ்ரேல் கமாஸ் போர் காரணமாக பாலஸ்தீன மக்கள் காசா பகுதியில் சிக்கி தவிக்கின்றனர். அந்த மக்களின் துயரத்தை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உணவு எகிப்திலிருந்து வழங்கப்படுகின்றது. இஸ்ரேல் பகுதியில் இருந்தும் உணவு வழங்கப்பட வேண்டும். தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் கமாஸ் மோதல் ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த போராட்டத்தின் சாதாரண பாலஸ்தீன மக்கள் பலியாகிவிடக்கூடாது. எனவே அதனை தீர்க்க எகிப்து உள்ளிட்ட அரபு நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. மற்ற நாடுகளும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்து அந்த பிரதேசங்களில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளரின் செயற்பாடுகளுக்கு எமது பூரண ஆதரவை வழங்குவோம். பாலஸ்தீன நாடு ஒன்று உருவாக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். මම එකක් කියන්න ඕනේ දැන් මගෙන් ඉල්ලීම් ගන්නවක් කරා මම බාර අරගෙන තිබුණේ බංකොලොත් රටක් අපි තාම බංකොලොත් ඒකෙන් දැන් ගොඩ එන්න තමයි මේ පියවර ගත්තේ ඒ නිසා ඒ වැඩ කටයුතු අපි ක්‍රමානුකූලව කරගෙන යමු ඒ දියුණුව තියෙන්න ඕනේ ඒ தற்போதைய மின்கட்டண உயர்வை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய மின்கட்டண உயர்வை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவும் மின்கட்டணத்தை அதிகரிப்பது நல்லது இல்லை எனவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதே ஒரே வழி. அரசியல் ஆதாயங்களுக்காக தனித்தனியே செயற்பட்டால் அது நம்மை மேலும் படுகொலியில் தள்ளிவிடும். மின்கட்டணத்தை அதிகரிப்பது நல்லது அல்ல. ஆனால் நாட்டில் அனல் மின்சாரம் தான் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த நாட்களில் பல பகுதிகளில் மழை பெய்தாலும் நீர்மின் நிலையங்களில் இன்னும் 100% நீர்மின் உற்பத்தி தொடர்வதில்லை. மின்சார சபை அதிகாரிகளும் சில தியாகங்களை செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் மக்கள் மட்டுமே தியாகம் செய்ய வேண்டும் என்று கோருவது நியாயமானது அல்ல. எனவே இந்த நிலையில் இருந்து விடுபட நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு புதுமண்டபத்தடி சமுத்தி வங்கியில் வாணிவிழா இடம்பெற்றது. மட்டக்களப்பு வவுணதீவு புதுமண்டபத்தடி சமுத்தி வங்கியில் வாணிவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. புதுமண்டபத்தடி வங்கி முகாமியாளர் நடராஜா ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிவஸ்ரீ பாணார் தினேஷ் குருக்கள் கலந்து கொண்டு பூஜைகளை நடத்தினார். விஜயதசமி புகழ் கூறும் பாடல்கள் மற்றும் சகலகலா வெள்ளி மாலை என்பன பாடப்பட்டன. நிகழ்வில் சமுத்தி உத்தியோகத்தர், வங்கி கட்டுப்பாட்டு சபை உறுப்பினர்கள், சமுத்தி பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானுக்கு உதவிய சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு உதவி செய்த 3 சீன நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தானுக்கு அதன் நட்பு நாடான சீனா பல்வேறு உதவிகளை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதாக கூறி
பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ரோன் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை பாகிஸ்தான் தயாரித்து வருகின்றது. இதற்கு தேவையான பொருட்களை சீனாவில் உள்ள நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதன் காரணமாக ஜெனரல் டெலங்ஸி லிமிடெட், லோவோ லுவோ தொழில்நுட்ப வளர்ச்சி கழகம் மற்றும் ஜாங்கோ உடே கம்போசிட் ஆகிய மூன்று சீடு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா கடும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இது தொடர்பான பேரழிவு தரும் ஆயுதங்களின் பெருக்கம் மற்றும் விநியோகம் எங்கு நடந்தாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடக பேச்சாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைனை சேர்ந்த 155 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனை சேர்ந்த 155 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக ரஷ்ய ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அண்மைய காலமாக உக்ரைனின் பகுதிகளை கைப்பற்றும் முனைப்பில் ரஷ்யா தீவிரமாக களமிறங்கியுள்ளது. அதனால் தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார். அதனையடுத்து உக்ரைனுக்கு சொந்தமான குயலன்ஸ், லைவன் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யாவினால் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. உக்ரைன் ஜனாதிபதியின் சொந்த ஊரான கிரெவியரில் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. டொனெஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ராணுவ முகாம் மீது ட்ரோன் தாக்குதல் மற்றும் பீரங்கிகள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் உக்ரைனை சேர்ந்த 155 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக ரஷ்ய ராணுவ ஊடக பேச்சாளர் வாடிம் ஆஸ்டோவின் தெரிவித்துள்ளார். எனினும் இது தொடர்பில் உக்ரைன் தரப்பில் எந்தவித தகவலும் அளிக்கப்படவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.